ஒரு ஜம்சம், சாதாரணமா ஒரு தண்ணீர் நம்ம நினைக்கிறோம், பிஸ்மி சொல்லி ஏதோ ஒரு துவாவை சொல்லி குடித்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஜம்சம் சாதாரணமானதா? நாலாயிரம் வருடங்களாக, நாலாயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்களாக ஒரு கிணறு, ஒரு பாலைவனத்திலே உள்ள ஒரு கிணறு, இடையிலே கொஞ்சம் நூறு போய் அதற்கு பிறகு அது வந்தாலும் கூட நாலாயிரம் வருடத்திற்கு மேலாக மனிதர்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிணறு, ஒரு அற்புதமான கிணறு. மனிதர்கள் குடிக்கிறார்கள், 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 தங்களுடைய தேட்டத்திற்கு, தங்களுடைய தாகத்திற்கு மாத்திரமல்ல தேட்டத்திற்கும். நீர் எந்த நோக்கத்திற்கு அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று சொன்னார். உணவுக்கு அது உணவாக பயன்படும், பானத்திற்கு பானமாக பயன்படும், அது நோய்க்கு சிபாவாக பயன்படும். சல்லாசலம் சொன்னார் நோய்க்கு சிபாவாக ஆகும் என்று சொன்னார். உண்மையானவர்களே, சாதாரணமானது அல்ல, ஒரு தண்ணீர் என்பது அல்ல, அது பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையிலே அது உருவானது, ஹாஜராமாவுடைய தியாகத்திலே அது உருவானது, ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பொற்பாதங்களில் உருவானது. தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுனை ஊற்றுத்தான் ஜம்சம். அது ஒரு வரலாறு. அதாவது ஜம்சம் நீர் உருவான பிறகு ஹாஜராமா ஜம்சம்ட்டாங்க, நில் 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 என்று உத்தரவிட்டார்கள். அதனால அது ஒரு அடை போடப்பட்டது, குறிப்பிட்ட அளவிற்கு அது ஊற்றிக்கொண்டே இருந்தது. இன்னைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிணறு வத்தி போச்சு, கொஞ்சம் பார்த்து குடிங்க, தண்ணி அளவோடு குடிங்கன்னு எந்த காலத்திலேயாவது யாரிடத்திலாவது சொன்னார்களா? ஒரு மூமின் தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியும், ஒரு முனாஃபிக்கு நாள் அப்படி குடிக்க இயலாது என்று சொன்னார். அதனாலே நான் ஒரு பரிசுத்தமான மூமின் ரப்பே, நான் ஒரு பரிசுத்தமான மூமின் ரப்பே என்று வயிறு நிரம்ப குடிக்கிறார்கள். தங்களுடைய தேட்டத்திற்கும் தாகத்திற்கும் தாண்டி அதை குடிக்கிறார்கள் ஈமானுடைய பிரகாசத்திற்காக. அருமையானவர்களே, இது அத்தாட்சி அல்லவா, ஒரு பெரிய அத்தாட்சி அல்லவா இது. அந்த தண்ணீர் உருவான நேரத்தில் தான் சில பறவைகள் அங்கே பறந்த தண்ணீரை பார்த்து, பறவைகள் பறக்கிறதே தண்ணீர் இருக்குமோ என்று அந்த பகுதியிலே கடந்து சென்ற பாதையாசிரியர் சென்ற அவர்கள் பார்க்கிறார்கள், பறவைகள் பறக்கிறது இங்க தண்ணீர் இருக்குமோ என்று. அப்படி நடந்து வந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் தான் ஜுருகும் என்ற கூட்டம். அந்த ஜுருகும் என்ற கூட்டம் அங்கே தங்குகிறார்கள், ஹாஜராமா அவருடைய அனுமதியோடு தங்கி அவர்கள் பல்கி பெறுகிறார்கள். அந்த ஜுருகும் என்ற கூட்டத்தாரிடத்திலே தான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்காஹ் செய்யப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய சமுதாயம் வளர்ந்தது. அடிப்படையிலே ஒரு புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹுத்தாலா அற்புதமான சுனை ஊற்றாக, என்றும் வத்தி போகாத சுனை ஊற்றாக அல்லாஹ் தந்திருக்கிறான் சொன்னா, நம்முடைய ஈமானுக்கு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா இது, சாதாரணமானது அல்ல. எனவே புனிதமான ஹஜ் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை சொல்கிறது, பல்வேறு விதமான அத்தாட்சிகளை உணர்த்தி காட்டுகிறது. ஹஜ் என்பது அல்லாஹு தாலா மனிதர்களை அன்று பிறந்த பாடகர்களாக மாற்றக்கூடிய ஒரு தௌபாவை அல்லாஹ் தருகிறான். எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை போல் ஒரு தௌபா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இனிமேல் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களை செய்யாத ஒரு ஹஜ் நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை, புனிதமான ஹஜ் வந்ததற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல ஒரு தௌபா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு ஹாஜரா அம்மாவை போல ஒரு தவக்குள் நமக்கு இருக்க வேண்டும். தன்னந்தறியான ஒரு இடத்திலே ரப்பின் கட்டளை என்பதற்காக யாரும் இல்லாத ஒரு இடத்தில், ஒரு உணவு கூட இல்லாத இடத்தில், தண்ணீர் இல்லாத இடத்தில், மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே கொண்டு போய் விட்டு வருகிறார். ஹாஜரா அம்மா ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க, அல்லாஹு அமரத், அல்லாஹு அமரத், அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று தலையசைத்தார்கள். இதன் லா யுதையுனா, அப்படியானால் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். அந்த தவக்குள் சாதாரணமான தவக்குலா? இந்த ஒரு சின்ன சிரமங்களிலே, ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்களிலே நாம் ரப்பை மறந்து விடுகிறோம். நாம செய்த அமல்கள், நான் அப்படி அமல் செய்தேன், இப்படி அமல் செய்தேன், நான் இதையெல்லாம் செய்தேனே, எனக்கு இந்த சோதனையா? பெருமக்களே, சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஈமானை சோதிப்பதற்குத்தான் உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கூட என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை கடக்காமல் நம்முடைய நிலைவாடு எப்படி இருக்கிறது? உலகத்திலே ஒரு மூமின்களுக்கு பாடம் அல்லவா? ஒரு பெண்மணி, தியாக பெண்மணி,
ஹாஜரா அம்மா அவருடைய தவக்குள், அந்த தவக்குள் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ் விட்டானா ஹாஜரா அம்மா நடந்த பாதையிலே உலகத்தினுடைய ஹாஜிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த சபா மர்வாவுக்கு இடையில் ஓட வைத்திருக்கிறானே. சாதாரணமானதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் செய்த தியாகத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சன்மானம் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று அல்லாஹு தஆலா கியாமத் வரை ஓத வைத்தான் என்று சொன்னார். அந்த குடும்பத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தியாக பரிசு. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல் ஒரு தௌபா, ஹாஜரா அம்மாவை போல் ஒரு தவக்குல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல் ஒரு தியாகம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி ஓ மஹயாய ஓ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப எல்லாம் என்ற அப்புக்குன்னா எல்லாம் என்ற அப்புக்கு. குடும்பத்தில் சோதனை வந்தது, பிள்ளைகளை கொண்டு சோதனை வந்தது, ஆட்சியாளர்களை கொண்டு சோதனை வந்தது, தான் வசித்த இடத்திலே இருந்து சோதனை வந்தது. எந்த சோதனையிலையும் தடராமல் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதம் மகுல் சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். எனவே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். அதே போல் குணத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான குணம், ஹஜ்ஜுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களாக அதை பெருமக்கள் சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, அதனாலே புனிதமான ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும். மபரூரான ஹஜ்ஜை ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். சாலிஹீன்களோடு ஹஜ்ஜிலே நான் ஒன்று இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதற்காக ஹலாலான பணல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் புனிதமான மக்பூலான மபரூரான ஹஜ்ஜை நசீபாக்கி அருள்வானாக.